சபாநாயகர் அப்பாவு பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்களை வெளியேற்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கேள்வி நேரம் முடிந்த பிறகு பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் பேச அனுமதிக்கப்படுவர் என்று சபாநாயகர் ஏற்கனவே கூறினார். முதலில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச அனுமதியுங்கள், அதற்கு பிறகு கேள்வி நேரத்திற்கு பின் விளக்கம் அளிப்பேன் என்று சபாநாயகர் வேண்டுகோள் விடுத்தார் பழனிசாமி தரப்புக்கு. ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர். நீங்கள் கலகம் செய்ய வேண்டும் என நினைத்தே அவைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று சபாநாயகர் அவர்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார். இருக்கைக்கு செல்லாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பழனிசாமி மற்றும் அவரது தரப்பு எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அவையிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சர்ச்சை நீடித்து வந்த நிலையில் பேரவையில் இபிஎஸ் ஓபிஎஸ் அருகருகே அமர்ந்திருந்தனர். உதயகுமாரை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அங்கீகரிக்க கோரி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் முழக்கம் எழுப்ப ஆரம்பித்தனர். அவர்கள் முழக்கம் எழுப்பி வந்ததால் பேரவையில் அமளி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார், பலன் அளிக்கவில்லை. இது தொடர்பாக கேள்வி நேரத்திற்கு பிறகு விளக்கம் அளிப்பேன் என்றும் முதலில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச அனுமதியுங்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கு சபாநாயகர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்தும் அவர்கள் அமளியில் ஈடுபட்டு வந்ததால் தற்போது பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்களை வெளியேற்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. சட்டப்பேரவையிலிருந்து பழனிசாமி தரப்பைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதுக்கு பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்துக்காக இன்றைக்கு இந்த நாடகத்தை ஆடி. நம்ம நீங்க போயிட்டு போ. இந்தி திணிப்பு எதிர்ப்பு தீர்மானத்தை புறக்கணிப்பதற்காக திட்டமிட்டே அமளி செய்கிறீர்கள் என்று சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டை முன்வைத்தார் பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் மீது. அதனைத் தொடர்ந்து அவர்களை வெளியேற்றவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்தும் அமளி நிலவு வருகிறது. சட்டப்பேரவையில் காட்சிகளாக பார்க்கிறோம். பேரவையில் அமளியில் ஈடுபடும் பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்களை அவை காவலர்கள் கொண்டு வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்போது அங்கு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சட்டமன்றத்தில் நடத்தக்கூடாது சொல்றீங்க, இது முரல்ல, இது நாட் குட், இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலில் ஈடுபடுத்திய கலகம் பண்ணும் நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க செய்யறது அவ்வளவோ கலகம், கலகம் பண்றீங்க. நீங்க யார் என்ன பேசினாலும் அவை குறிப்பில் ஏறாது. நீங்க வந்து கடுமையா, நீங்க வந்து உள்ளுகளை நீங்க போராட்டம் பண்ணாலும் அமைதியா வெளிநடப்பு பண்ணுங்க, தேவையில்லாம பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு போராட்டம், நீங்க சபையை நடத்த விடாம கலகம் பண்ணணுங்கிற நுட்பத்தோட பண்றீங்க. தயவுசெய்து போயிருங்க, தயவுசெய்து வெளிநடப்பு. நீங்க எதிர்கட்சி, நீங்க பயந்துட்டிய, நீங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. நீங்க இல்ல எதிர்கட்சிகள் எல்லை, நீங்க சபை நாகரிகத்தோட நடந்துக்கிடுங்க, கலகம் பண்ணாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. வாங்க வாங்க போ. உங்க
பேசிட்டு இருக்க தெரியல. வாங்க 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 வாங்க. யாரு பேசினாலும் இந்த அவை குறிப்பில் ஏறாது. நீங்க 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 வந்து இந்த சட்டமன்றத்தில் கலகம் பண்ணுவதற்காக வந்து எனக்கு முதல்ல தெரியும். அழகா போங்க. நீங்க கலகம் பண்ண வந்திருக்கீங்க, திட்டம் போட்டு வந்திருக்கீங்க. 88-89 மாதிரி நடக்கலாம்னு நினைக்கிறீங்க. அனுமதிக்க மாட்டேன். வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க. உங்களுக்கு